வேற்றுலக வாசிகள் இருப்பது உண்மையா? அப்படி இருந்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள், எங்கு இருப்பார்கள்? ஒருவேளை இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏன் நம்மை வந்து சந்திக்கவில்லை? சரி, ஏன் இந்த அளவு தொழில்நுட்பம் இருந்தும் நம்மால் ஏன் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது போன்ற கேள்விகளுக்கு அறிவியல் பூர்வமாக பதில்களை அலசி ஆராய்வோமா? உங்களிடம் ஒரு கேள்வி, இதோ நாம் யார், நமது உண்மையான இருப்பிடம் என்ன என்ற கேள்விக்கு உங்கள் பதில்கள், இதோ நாம் மனிதர்கள், நமது இருப்பிடம் சூரிய குடும்பத்தில் உள்ள 8 கோள்களில் ஒரு கோளான பூமி என்ற கோளில் உயிர் வாழ்கிறோம், அதுதான் நமது இருப்பிடம் என்கிறீர்கள். உண்மையில் உங்கள் பதில் அற்புதமானது, உண்மையானது. அதன்பின் நீங்கள் என்னிடம் பல கேள்விகளை கேட்கிறீர்கள், அதற்கு நான் தகுந்த பதில் அளிக்கிறேன். முதல் கேள்வி உங்களிடம் இருந்து, ஏன் நம்மால் பூமியில் மட்டும் உயிர் வாழ முடிகிறது, மற்ற கோள்களில் வாழ முடியவில்லை? அதற்கான பதில், ஒரு மனித இனம் உயிர் வாழ மிக அவசியமான சில அமைப்புகள் இயற்கையாகவே பூமியில் அமைந்து விட்டது. அதாவது திடமான நிலப்பரப்பு, திரவ நிலையில் நீர் மற்றும் சுவாசிக்க காற்று, ஆக்சிஜன். அதன்பின் தனது நட்சத்திரமான சூரியனிலிருந்து தாங்கக்கூடிய வெப்பம் போன்று பல அற்புதமான அமைப்புகள் பூமியில் இருந்ததால் நாம் உயிர் வாழ்கிறோம். இந்த அனைத்து அமைப்புகளும் மற்ற கோள்களில் தேவைக்கேற்ப இல்லை, இதனால் அங்கு உயிர் வாழ்க்கை சாத்தியம் இல்லை. உதாரணத்திற்கு, சூரியனிலிருந்து முதல் கோளான புதன் தனது விண்மீனிலிருந்து அளவுக்கு அதிகமான வெப்பத்தை பெற்றுவிடுகிறது, இதனால் அங்கு உயிர் வாழ்க்கை சாத்தியமே இல்லை. அதன்பின் வெள்ளி சொல்லவே வேண்டாம், காரணம் புதனை விட வெப்பம் மிக மிக அதிகம். வெள்ளி அதிகம் என்றால் சுமார் 900 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் அதிகம் அங்கு வெப்பநிலை. அதன் பின்புதான் பூமி. உயிரினம் வாழ தகுதியான தட்ப வெப்பநிலை கொண்ட ஒரே கோள் நமது சூரிய குடும்பத்தில் பூமிதான். எனவேதான் நாம் உயிர் வாழ்கிறோம். அதன்பின் செவ்வாய். அளவில் செவ்வாய் சிறியதாக இருப்பதால் தனது வளிமண்டலத்தை இழந்துவிட்டது, இதனால் சூரிய கதிர்களின் நேரடி தாக்குதல் செவ்வாயில் உண்டு. அங்கு ஆக்சிஜன் மிக மிக குறைவு, வெறும் 0.13% மட்டும்தான். செவ்வாயில் இயற்கையாக உயிர் வாழவே முடியாது, ஆனால் செயற்கையாக உயிர் வாழ முடியும். அங்கு உயிர் வாழ்க்கை வாய்ப்பே இல்லை இயற்கையாக. அதன்பின் வியாழன். சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன், இவைகள் முழுக்க முழுக்க வாயு கோள்கள், திடநிலையில் நிலப்பரப்பு அங்கு இல்லை. எனவே உயிர் வாழ்வதற்கு 1% அளவு கூட வாய்ப்பே இல்லை. உயிரினம் 1 நிமிடம் வாழக்கூட இயற்கையாகவும் சரி செயற்கையாகவும் சரி சாத்தியமே இல்லை இந்த 4 கோள்களிலும். அப்படியே ஒளியாண்டு தொலைவில் உள்ள நட்சத்திரங்கள், அதை சுற்றும் கோள்கள் உயிரினம் வாழ்கிறதா என்று பார்ப்போமா? சூரியனிலிருந்து சுமார் 4.3 ஒளியாண்டு தூரத்தில் உள்ள ஆல்பா சென்டாரி ஸ்டார் சிஸ்டம், ஆல்பா சென்டாரி ஏ, ஆல்பா சென்டாரி பி அண்ட் ப்ராக்சிமா சென்டாரி அல்லது ஆல்பா சென்டாரி சி என்ற 3 நட்சத்திரங்கள் ஒன்றை ஒன்று தனது ஈர்ப்பு விசையால் சுற்றி வருகின்றது. அந்த இடத்தில் ப்ராக்சிமா சென்டாரி என்ற நட்சத்திரத்தை ப்ராக்சிமா பி என்ற ஒரு கோள் சுற்றுகிறது. நமது பூமியை விட அளவில் பெரியது ப்ராக்சிமா பி. உயிர்கள் அங்கு வாழவில்லை, வாழவும் முடியாது, காரணம் பூமியை போன்ற அமைப்பு அங்கு இல்லவே இல்லை உயிர் வாழ. அப்படியே 10.5 ஒளியாண்டு தொலைவில் உள்ள எப்சிலான் எரிட்னாய் நட்சத்திரத்தை பார்க்கலாம். அந்த நட்சத்திரத்தை ஒரு பெரிய கோள் சுற்றுகிறது, அதன் பெயர் எஜீர். அந்த கோள் உயிரினம் வசிப்பதற்கு தகுந்த வாய்ப்பை அளிக்கவில்லை, எனவே உயிரினம் இல்லை. அப்படியே 650 ஒளியாண்டு தொலைவில் உள்ள ஒரு நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், பீட்டல்கியூஸ் ஸ்டார். அங்கு ஒரே ஒரு கோள் கூட அந்த நட்சத்திரத்தை சுற்றவில்லை, காரணம் அந்த நட்சத்திரம் மிக மிக பெரியது நமது சூரியனை விட. திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் நமது சூரியனுக்கும் இடைப்பட்ட அளவு வித்தியாசம்
இதோ இந்த படத்தை நன்றாக பாருங்கள். ஒரு காலத்தில் கோடிக்கணக்கான வருடத்திற்கு முன்பு பீட்டில்கியூஸ் நட்சத்திரம் நமது வியாழன் கோளை போன்று ஒரு கோள் இருந்ததாக கூறப்படுகிறது. பீட்டில்கியூஸ் நட்சத்திரத்தை சுற்றி அதன்பின் பீட்டில்கியூஸ் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக உப்பத் தொடங்கியது. காரணம், அது தனது வாழ்நாளின் கடைசியில் உள்ளது. சூப்பர்னோவாவாக அந்த நட்சத்திரம் வெடித்து சிதறிவிடும். எனவே அங்கு உயிரினம் இருக்க வாய்ப்பே இல்லை. கோள்களே இல்லாத போது எப்படி உயிரினம் இருக்கும்? அப்படியே தொடர்ச்சியாக கெப்லர், க்ளீஸ் என்று தொடர்ச்சியாக பல நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அதில் கெப்லர் 452 நட்சத்திரம் ஒன்று தமது மில்கி வே கேலக்சியில் உள்ளது. கெப்லர் 452 நட்சத்திரத்தை கெப்லர் 452B என்ற மிக பெரிய கோள் சுற்றுகிறது. அது அளவில் பூமியை விட பெரியது. சூரியனை பூமி சுற்றும் அதே தொலைவில்தான் கிட்டத்தட்ட கெப்லர் 452வை 452B சுற்றுகிறது. எனவே அங்கு உயிரினம் இருக்கும் என்று நினைத்தால் அது தவறு. அங்கு உயிரினம் வாழ வாய்ப்பே இல்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காரணம், சரியான தட்ப வெப்பநிலை அங்கு அந்த கோளிற்கு அமையவில்லை தனது விண்மீனில் இருந்து. அப்படியே 990 ஒளி ஆண்டு தொலைவில் உள்ள நட்சத்திரம் கெப்லர் 62 நட்சத்திரத்தை 5 கோள்கள் சுற்றுகிறது. அந்த 5 வாழ தகுதியான தூரத்தில் ஹேபிட்டபிள் ஜோன் ஒரு கோள் சுற்றுகிறது தனது விண்மீனை. அது கெப்லர் 62F. அப்படியே பூமி போல உள்ளது, ஆனால் அங்கு உயிர்கள் வாழ தகுந்ததாக கருதப்படவில்லை. உயிரினம் இல்லவே இல்லை அங்கு. இப்படியே பல ஆயிரக்கணக்கான நட்சத்திரம் மற்றும் அந்த நட்சத்திரத்தை சுற்றும் கோள்கள் என ஏகப்பட்டவைகள் கண்டறியப்பட்டுள்ளது நமது பால்வீதியில். இதுவரையிலும் அதில் ஒன்று கூட உயிரினங்கள் வாழ்கின்றன என்று கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒருவேளை திட நிலப்பரப்பு இருந்தால் அங்கு வெப்பம் அதிகமாக இருந்து விடுகிறது. உயிரினம் வாழக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போய்விடுகிறது. அதன்பின் அதிகமான வெப்பம் உணராமல் முழுதும் பனியாலே ஆன கோள்களும் உள்ளது. அங்கும் உயிரினங்கள் வாழ தகுதியற்றதாக அமைப்பு உள்ளது. இப்படியாக ஒன்று இருந்தால் மற்றொரு அம்சம் இல்லாமல் போய்விடுகிறது. இதில் ஏதோ ஒன்று இயற்கையாக இந்த தகுந்த சூழ்நிலை அமைந்துவிட்டால் உயிரினம் கண்டிப்பாக இருக்கும், அல்லது வருங்காலங்களில் உயிரினம் கண்டிப்பாக உருவாகும். சில அற்புதமான அம்சங்கள் நமது பூமிக்கு எப்படியோ தற்செயலாக கிடைத்துவிட்டது. இதனால்தான் படிப்படியாக உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் இன்று இந்த நிலையை அடைந்துள்ளது என்பது எனது கருத்து. எனவே பூமியை தவிர எந்த ஒரு கோளிலும் உயிரினங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை, அதுதான் உண்மை. ஆனால் சிலரோ செவ்வாயில் நண்டு இருக்கு, பின் செவ்வாயில் தமிழன் வாழ்கிறான், அப்படியே முனிவரும் இருக்கிறார் என்று கதை விடுகின்றனர். அது முற்றிலும் பொய். என்னை பொறுத்தவரை உயிரினம் பூமியை தவிர வேறு எங்கும் உயிரினம் இல்லை இன்று வரை கண்டுபிடிக்கப்பட்டதில். பூமியில் இருப்பது போல பல உயிரினங்கள் இருக்கலாம், அதே போல இல்லாமலும் இருக்கலாம். அப்படியே இருந்துவிட்டால் அந்த உயிரினங்கள் மனிதனைப் போல 2 கண், 2 கால், 2 கை, 3 மூக்கு என்று எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் உண்மை. இந்த உருவ ஒற்றுமை வேறு விதமாகவும் இருக்கலாம். நம்மால் இப்படித்தான் அந்த உயிரினம் இருக்கும் என்று கூற முடியாது. காரணம், நாம் இன்று வரை அது போன்ற உயிரினங்களை பார்த்ததும் கிடையாது என்பதுதான் உண்மை. நன்றி. இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.